அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இந்த எக்ஸு பி ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளே எடுத்துக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மந்த்லி டிமாண்டு ஒரு மொபைல் இருக்குது, சோனி மேக்ஸ் அப்படின்ட்டு சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த மொபைலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மந்த்லி டிமாண்ட் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கோம். இதில் எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லை வேரியன்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ முதல்ல நம்ம எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் அப்படின்னா, அப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து மீன் அப்படின்னு ஆகுது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மீன்னா இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் டிமாண்ட். அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் டிமாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மீன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 × 0.08 ப்ளஸ் 2 × 0.12 ப்ளஸ் 3 × 0.19 அப் டு 8 வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் ஒன்று ஒன்றுமா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இதனுடைய ஆன்சர் வந்து 4.06 அப்படின்ட்டு வருது. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் டிமாண்ட், அதாவது மீன் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸோட ஃபார்முலா என்னென்னா, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. இப்போது இ ஆஃப் எக்ஸ்ன்றது இதுதான் வந்து இ ஆஃப் எக்ஸ், நம்ம சம்மில் சொன்னோம் இல்லைங்களா, இ ஆஃப் எக்ஸ் தான் மீன். இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி பி ஆஃப் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எக்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 × 0.08 ப்ளஸ் 2 × 0.12 ப்ளஸ் 3 × 0.19 அப்படின்ட்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணி பி ஆஃப் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி பி ஆஃப் எக்ஸ் கூட இண்டிவிஜுவலாக வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பண்ண எக்ஸோட வேல்யூ, இப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மல்டிப்ளையும் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதனுடைய ஆன்சர் 19.67 வரும். இப்போது வேரியன்ஸ் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, e of x square minus e of x the whole square. So e of x the whole square வந்து இப்போ கண்டுபிடிச்சா 19.67 minus இந்த மீன் கண்டுபிடிச்சா இல்லையா e of x 4.06 the whole square. So 19.67 இதை ஸ்கொயர் பண்ண சொல்ல 16.48 வரும். ஸோ ஆன்சர் வந்து 3.19, வேரியன்ஸ் வந்து 3.19, மீன் வந்து 4.06. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.